ஏழை எளிய மாணவர்களின் கல்வி உரிமையை காத்திட 50 நாட்கள் 50 லட்சம் கையெழுத்துக்கள். நான் நீட்டை எதிர்க்கிறேன். நீட் விளக்கு நம் இலக்கு. பெண்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி சமூகத்தில் சுயமரியாதையோடு வாழ்வதற்காக அந்த வழிவகை செய்வதற்காகத்தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் குடும்ப தலைவிக்கு மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையாக வழங்க நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார்கள். இந்த அரசாணையின்படி மாநிலம் முழுவதும் விண்ணப்பங்கள் பெற கடந்த ஜூலை மாதம் 24ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி முதல் வரை முதல் கட்டமாகவும் மீண்டும் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை இரண்டாவது கட்டமாகவும் மேற்சொன்ன இரண்டு கட்டங்களிலும் விடுபட்டவர்களுக்கு மீண்டும் 18/8/2023 முதல் 20/8/2 நாட்களுக்கு சிறப்பு முகாம் வழியாகவும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டங்க விண்ணப்பங்கள் பெறப்பட்டு பதிவு செய்யப்பட்டன. இந்த திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் அனைத்தும் அரசிடம் உள்ள பல்வேறு டேட்டா பேஸ் அனைத்து தகவல் தரவு தளங்களில் உள்ள தகவல்களுடன் ஒப்பிட்டு சரிபார்க்கப்பட்டன. அரசு அலுவலர்களால் நேரடி கள ஆய்வுகளின் மூலம் சரிபார்க்கப்பட்டும் தகுதி வாய்ந்த 1,06,58,000 மகளிர் அரசால் தேர்வு செய்யப்பட்டு இந்த உரிமை தொகையானது அவருடைய வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டது. ஒரு நாள் முன்பாகவே வரவு வைக்கப்பட்டது. கலைஞர் மகளிர் உரிமை திட்ட விண்ணப்பதாரர்களின் தகுதி சரிபார்க்கப்பட்டன. அரசாணையில் குறிப்பிட்டுள்ள தகுதிகளை பூர்த்தி செய்யாத விண்ணப்பங்களும் தகுதியின்மைக்கு உள்ளான விண்ணப்பங்களும் நிராகரிக்கப்பட்டன. தகுதியின்மைக்கு மேலும் விண்ணப்பங்களுடைய விண்ணப்ப நிலை குறித்த குறுஞ்செய்தி அவங்களுடைய எஸ்எம்எஸ் மூலம் பதிவு செய்யப்பட்ட அவங்களுடைய செல்ஃபோன் எண்ணுக்கு கைபேசி எண்ணுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது. இவ்வாறு நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் மேல்முறையீடு செய்ய விரும்பினால் நிராகரிக்கப்பட்ட நாளிலிருந்து 30 நாட்களுக்குள் அங்கங்கே இருக்கக்கூடிய இசேவை மையம் மூலமாக மேல்முறையீடு செய்யவும் வழிவகை செய்யப்பட்டது. மேற்கான மேல்முறையீட்டு கால அளவானது 24/10 நேற்று முன்தினம் அன்றுடன் நிறைவடைந்தது. இதைத் தொடர்ந்து மேல்முறையீட்டு விண்ணப்பங்கள் பெறுவது நேற்று மாலை முதல் நிறுத்தி வைக்கப்பட்டது. மேலும் இதுவரை பெறப்பட்டுள்ள மேல்முறையீட்டு விண்ணப்பங்கள் மீது நிர்ணயிக்கப்பட்ட கால அளவிற்குள் நடவடிக்கை எடுத்திட தொடர்புடைய மேல்முறையீட்டு அலுவலர்களுக்கு உரிய அறிவுரைகள் வழங்கப்பட்டன. மாநில அளவில் இன்று வரை சுமார் 1,11,85,000 மேல்முறையீட்டு விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. அவை சம்பந்தப்பட்ட மேல்முறையீட்டு அலுவலர்களால் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. அம்மேல்முறையீட்டு மனுக்கள் பேரில் 30 தினங்களுக்குள் நடவடிக்கை மேற்கொள்ளவும் உரிய அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே பெறப்பட்டுள்ள மனுக்களில் கள ஆய்வுக்காக பரிந்துரைக்கப்பட்ட 771,000 மனுக்களில் 4,05,000 மனுக்கள் மீது கள ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. எஞ்சியுள்ள 374,000 மனுக்களில் பெயர் கள ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவ்வாறு பெறப்பட்டுள்ள மேல்முறையீட்டு மனுக்கள் கள ஆய்விற்காக பரிந்துரைக்கப்பட்ட மனுக்கள் ஆகியவற்றின் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. இதில் தகுதியான பயனாளிகளுக்கு விடுபாடுகள் ஏதுமின்றி உரிமை தொகையானது சென்றடைய வேண்டும் என்ற பரந்த நோக்கத்தோடு தொடர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்கான பணிகளை வேகப்படுத்திட அறிவுரைகள் வழங்கப்பட்டு இவற்றை தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய அரசால் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே இந்த வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியதே ஒரு 3 லட்சம் மனுக்கள் இருக்கு. அது முடித்தது பிறகு மாண்பு முதலமைச்சரோட ஆலோசனை செஞ்சு அதன் பிறகு அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க வழிவகை செய்யப்படும். ஏற்கனவே சட்டமன்றத்தில் அறிவித்த மாதிரி தகுதியில் ஒரு மகளிரும் இந்த திட்டத்தில் விடுபடக்கூடாது என்பதுதான் அரசினுடைய நோக்கம். திமுக தலைவர்களால வந்து நம்ம ஆளுநருக்கு அச்சுறுத்தலுக்குன்னு சொல்லி ஒரு புகார் அளிச்சிருக்காங்க. இது எப்படி வந்து காவல்துறைக்கு தந்த அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க, அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. இது எந்த விதமான வன்முறையாக இருந்தாலும் அது வந்து கண்டிக்கத்தக்கது. திமுக அரசு இதை சும்மா விடாது, சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும்.